வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஈஸியாக எப்படி 10 மினிட்ஸில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேங்க. இதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, வானில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கு, பட்டை, லவங்கம், ஜாப்பத்ரி, இலாச்சி, எல்லாமே போட்டு அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே என்னென்ன எல்லாம் போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதை போட்டு எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிச்சிருக்கேன். இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை போட்டு நம்ம வதக்குறோம். இது தெலுங்கானா காரணம் பண்ணுறதுங்க. இந்த கிரேவிங்கிறது இது ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ் ஆகிப்படும். இது பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. நம்ம பொதுவாக நம்ம வந்து கிரேவியில் வந்து நம்ம வந்து பட்டை இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் ஜாஸ்தி பிரியாணி தான் சேர்ப்போம். பட் அவங்க வந்து எல்லாத்துக்கும் கறிக்கும் அந்த மாதிரி செய்வாங்க. இதில் என்னென்னா, அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வதக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ நல்லா டேஸ்ட் இருக்கும். இதில் என்னென்னா, நம்ம குக்கர்லேயே வச்சு வேக வைக்கிறனால சீக்கிரம் ஆகிப்படும், ஜாஸ்தி டைம் பிடிக்காது. அது வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும், அது மட்டும்தான். மற்ற வந்து என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம வந்து பிரியாணிக்கு தான் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்ப்போம். ஆனால் இவங்க வந்து புதினா சேர்ப்போம். இங்கே இவங்க வந்து அந்த இந்த மாதிரி கிரேவிக்கும் வந்து அவங்க புதினா சேர்ப்பாங்க. அது வந்து இன்னும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு நல்லதான் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு இது. இப்போ நான் குக்கர்லேயே வேக வைக்கிறனால உங்களுக்கு 2 மினிட்ஸ் விட்டு வேக வைக்கிறாங்க. இப்போ என்ன, அந்த சிக்கன்லாம் அந்த பிராய்லர் சிக்கன்லாம் சிக்கனை வேக மாட்டேங்குது. இது நாட்டுக்கோழினா அது கேட்கவே இல்லை, ரொம்ப நாளியாகும். ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 2 விசில்ஸ் விட்டு வேக வைக்கணுங்க. 2 விசில்ஸ் எடுத்து வேகத்த பிறகு நம்ம நிறுத்திட்டு அப்படி இட விசில் எடுத்த பிறகு தனியா பொடி, அப்புறம் பெப்பரு, கரம் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சு கிரேவி பண்ணிட்டோம்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் வெங்காய் எதுவுமே நம்ம தேக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு உப்பு, காரம், கரம் மசாலா இதெல்லாம் தான். நம்ம வந்து பச்சை தேங்காய் வளாவா சமையலில் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து காஞ்ச கொப்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, கொப்பரை இருக்கு பாருங்கள், அதுதான் சமையலில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் இவங்களுக்குலாம் இதுதான் பழக்கம். நம்மளுக்கு அது பழக்கம் கிடையாது, பச்சை தேங்காய் தான் நம்மளுக்கு பழக்கம். இவங்க வந்து காஞ்ச தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதக்கிச்சு. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். சாணம் வந்து சின்னது தாங்க, பெருசு இல்லை. அதனால் வந்து இதில் வந்து சமயத்தில் நம்ம கிரேவி பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஏன்னா பெருசு வாங்கணும்னு போகலன்னு பார்க்குறோம், அது எனக்கு ஒன்றும் டைமே கிடைக்கல. எனக்கு கொரோனா வேறு வந்துருச்சியா, அதனால் வெளியில் ஒன்றும் வந்து போகிறதில்லை. பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும் விசிலில் பார்த்தோம். இது சின்னதாக இருக்கிறதுனால சமயத்தில் வந்து வெளில வந்துருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். இது வதக்கரில் தாங்க டேஸ்ட் கொடுக்குறது இருக்குது. வதக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா போட்டோம், கருவேப்பிலை போட்டோம், வெங்காயம் போட்டோம், ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாப்பத்திரி கூட நான் போட்டிருக்கேன். உங்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. ஜாப்பத்திரி போட்டிருக்கேன், இலாச்சி போட்டிருக்கேன், பட்டை போட்டேன், லவங்கம் போட்டிருக்கேன், அப்புறம் பிரியாணி எலை எல்லாமே போட்டிருக்கோம். நான் ஒன்றும் எது போட்டால் நான் டேஸ்ட் கொடுக்கணும், ஒன்றும் இது இருக்காது. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வதங்கிச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். என்னோடய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். நான் 2 வெங்காயத்தில் வெள்ளாரி வெங்காயத்தில் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த சிக்கனில் வந்து நான் உப்பு, காரம், மஞ்சள்தூள் 3 தாங்க போட்டிருக்கேன். ஜாஸ்தி வேறு ஒன்றும் போடல. இங்கே பாருங்கள், என்னோடய சிக்கனில் வந்து உப்பு, காரம், மஞ்சள்தூள் இது 3 தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. அதை மட்டும் போட்டு நம்ம வந்து நான் இப்போ வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன். லிவர் வந்து உங்களுக்கு முன்னே போட்டால் சிக்கனம் வந்து போடும். அதனால் இந்த லிவரை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற ஐட்டம்லாம் போடுறேன்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் டம்ளர் நான் வந்து மிக்சி கவுன தண்ணி ஒன்று இருக்குங்க, அதை நான் வைக்கிறேன். மிக்சி கவுன தண்ணி ஒன்று இருக்குது, அதை வைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியா பொடி, கரம் மசாலாலாம் அப்புறம் இறக்கிறது வெந்த பொடி தான் போடணும். இப்போ வந்து நான் இதை வந்து என்ன போடுறேன்னா, புதினாவும் கொத்தமல்லியும் வரும். புதினாவும் கொத்தமல்லி, புதினானா ஒரு சின்ன கட்டில் ஒரு அரை கட்டு போட்டுக்கலாம், கொத்தமல்லி ஒரு கட்டு போட்டுக்கலாம், அதையும் போட்டுறேன். புதினாக்கு போட மாட்டேன் இல்லையா, ஆனால் போடுவாங்க, போட்டால் நல்லதாக இருக்கும் டேஸ்ட்டு, அதை போட்டுறேன். இதை போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வைக்கிறேங்க. தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா சமயத்தில் குக்கரில் அடி பிடிச்சின்னு வச்சுங்க பிரச்சனையாக போயிடும். அதனால வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். பொதுவாக அவங்க வந்து இந்த தெலுங்கானாக்காரங்களாம் தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து சிக்கன்லேயே உங்களுக்கு வந்து இது விடும் இல்லையா, தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஊற்ற மாட்டாங்க, சும்மா தெளிப்பாங்க அவ்வளோதான். நான் வந்து ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது விசில் வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு இது என்ன போடணும், நான் வந்து எப்போ பெப்பர், நான்வெஜ் எந்த பெப்பர் சமைச்சாலும் நான்வெஜ்ஜில் வந்து பெப்பர் போடுவேன், நல்லா பெப்பர் போட்டுக்குங்க. பெப்பர் போட்டுட்டு பெப்பரு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்த உடனே நிறுத்த வேண்டியதுதான். வேணுங்கிறவங்க கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு 5-10 மினிட்ஸில் ஆகிடுங்க இந்த கிரேவி. இந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சப்பாத்திக்கு, நான்க்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்காதனால ஒரு நாள் பூரா இருந்தால் கூட ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது, ஈஸியாகவும் வேலை ஆகிப்படும் நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கோம்னா, ரெகுலராக சேர்க்காது புதினா ஒன்று சேர்த்துருக்கோம். அப்புறம் குக்கரில் வந்து நம்ம பொதுவாக வந்து வேக வைக்க மாட்டோம் சிக்கன்லாம், பட் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஒன்றும் இது பண்ணிடாது. ஏன்னா நம்ம எல்லா மசாலா மட்டும் போட்டுறோம் இல்லையா, எல்லாம் சீக்கிரம் வந்து போய்டும், சீக்கிரம் வேலையும் ஆகிடும் நம்மளுக்கு, ரொம்ப டைம் பிடிக்காது. அது பாருங்கள், விசில் விட்டோடனே நம்ம ரெண்டு விசில் விட்டு நிறுத்திக்க வேண்டியதாங்க. ரொம்ப நாள் இப்போ சமயத்தில் வந்து அந்த பாயில் சிக்கன் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ தெரியல, வேகிறது ரொம்ப டைம் பிடிக்குதுங்க, அதுக்கு ஒரு அரை நேரம் ஆகுது டைமு. நல்லா இது ஈஸி மெத்தடு, குக்கரில் வச்சிட்டோம்னு வச்சுங்க 5-10 நிமிஷத்தில் விசில் விட்ருவோம். ரெண்டே விசில் தான், ஜாஸ்தி விசில் தேவையில்லை. நம்ம பிராய்லர் சிக்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி கிடைக்கிட்டு பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நாட்டுக்கோழி கிடைக்கும், ஆனால் வந்து அது என்னென்னு தெரியலங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 விசில் விட்டால் தான் வேகுது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாட்டுக்கோழி. ஆனால் என்னென்னா இப்போ இந்த பிராய்லர் சிக்கன் வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது, அதில் ஃப்ரெஷ் இருக்காது இல்லையா நாட்டுக்கோழியில், குழம்பானா ருசியாக இருக்கும் நாட்டுக்கோழி, ஆனால் வந்து அதில் அந்த சதப்பத்து இருக்காது. அதனால் இந்த சிக்கன் நம்ம பழக்கப்பட்டதுனால இது வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை, வாரத்தில்னு சொல்ல முடியாது, மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம். மற்ற நாளில் உங்களுக்கு வந்து மட்டன் அந்த ப்ரானு அப்புறம் வந்து ஃபிஷ் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம், பட் இது பழக்க சிக்கனும் சாப்பிட்ணும் நம்ம ஒரு பழக்கப்பட்டதுனால இதை வேணால் ஒரு வாரத்தில் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பழக்கமாக போயிடுச்சு, அதனால் வந்து இப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம நிறுத்திக்கிறோங்க. நிறுத்திட்டு அந்த அதை அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மற்ற ஐட்டமும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுன்னு வச்சுங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இது மாதிரி வந்து பாய்லர் சிக்கன் சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட அந்த வெங்காயம் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஹீட்டை வந்து அதை எடுத்துருவாங்க. இப்போ நாட்டுக்கோழிக்கு இன்னும் ஹீட் இல்லையா, அதனால் வந்து எந்த ஐட்டம் செஞ்சாலும் இங்கே நான்வெஜ் செய்யும்போது ஒரு கொஞ்சோண்டு நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரைஞ்சி 4 பேர் இருக்கிறவங்களுக்கு 2 வெங்காயத்தை அரைஞ்சி கட் பண்ணி அந்த ஸ்லைஸும் சாப்பிடும்போது சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா இதாகாமல் இருக்கும், கூடாகாமல் இருக்கும் உடம்பு. அதுக்கு தான் எப்பவுமே பொதுவாக வெங்காயம் நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த ஹோட்டல்லாம் போய் நீங்கள் வந்து வெங்காயம்லாம் சாப்பிடாதீங்க, அவங்க எப்பயோ அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதில் வந்து வெளியில் இருக்க அந்த கெட்டதெல்லாம் ஃபேக்டரியாஸ்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்கிறனால இப்போ வந்து நீங்கள் வெளியில் ஹோட்டலில் போகும்போது வெங்காயம் சாப்பிடாதீங்க, ரா ஐட்டம்ஸ் எதுவும் அந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து வெங்காயம் வந்து இது வச்சுருந்தாங்கன்னா ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சாப்பிடாதீங்க. நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து ஆனால் ஒன்றுங்க, சில விஷயங்கள் வந்து எக்ஸப்ஷனல்னு சிலது இருக்குது. இந்த பெரிய பெரிய ஹோட்டல், 5-star ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ரொம்ப வந்து மற்ற ஹோட்டல் நான் குறை சொல்லலை, பட் அவங்க வந்து ரொம்ப வந்து விஐபிஸ் வராங்கங்கும்போது இது உடம்பு எதுவும் அவங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்து கெட்டு போச்சுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வெங்காயத்தை கூட ரொம்ப நல்லா இது பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக வைக்கிறாங்க நான் பார்த்தேன். அதனால் வந்து அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறவங்களாக இருந்தால், உங்களுக்கு வசதி இருந்து போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வேணால் அந்த வெங்காயம் சாப்பிட்லாம். சாதாரணமாக வந்து மிடில் கிளாஸில் சாதாரண ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரி ரா ஐட்டம்ஸு, கேரட்டு, பீட்ரூட் கூட சாப்பிட்லாங்க, கக்கடி அதாவது அந்த வெள்ளையர் பிஞ்சிருக்கு பாருங்கள் அது கூட சாப்பிட்லாம். பட் இந்த வெங்காயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா
நல்லது. ஏன்னா வந்துடுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா வெளியில், அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எப்பவுமே வந்து சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் இல்லை இந்த இஞ்சி பூண்டெல்லாம் காலியாக இருக்கும்போது கொஞ்சம் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க, டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக தெலுங்காரங்க என்ன செய்வாங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி உப்பு மஞ்சத்தூள் போட்டு, இது ஒரு காய்க்கிலோ அதுக்கு ஒரு காய்க்கிலோ போட்டு அரைச்சி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது வந்து இதில் வைப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க, எப்போ வேணுமோ எடுத்து போட்டுக்குவாங்க. எனக்கு அது வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா எனக்கு அது வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் குறைஞ்சி போயிடுற மாதிரி இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலான்னா, அந்த இது இருக்கு இல்லைங்களா இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இஞ்சியை தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா ஆளு பீலாக நல்லா தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த பூண்டை வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும், அப்போ உரிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உரித்து தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேலை சீக்கிரம் ஆக்கும்போது நம்ம அப்பா அந்த சமயத்தில் உரிக்கிறது இல்லாமல் ஈஸியாக வேலை ஆகிடும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து இது எடுக்கிறோம். அதுதான் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, திரும்பி பற்ற வைக்கணும் அடுப்பை. பற்ற வச்சுட்டு புதினாலாம் மேலே போட்டோம்ல அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து தனியா அந்த இதெல்லாம் இருக்குங்களா, இது பார்த்திங்கன்னா பெப்பரு தனியா அப்புறம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன், தனியா கொஞ்சம் கூட போடுவோம். எப்போவுமே நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் தான் போடுவோம், ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான். இதை போட்டுருவோம். இது நம்ம குக்கரில் எடுத்த பிறகு தான் போடணும், முன்னாடியே போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கொடுக்காது. அவ்வளோதாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, இனிமேல் நான் இன்னும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, ஜாஸ்தி உங்களுக்கு இது இருக்காது, குழம்பு மாதிரிலாம் இருக்காது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரையாகவும் இருக்காது, மீடியமாக வரும். ஐயோ இது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கிரேவி ரெடிங்க. ஃபைவ் மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஃபைவ் டென் மினிட்ஸ்